யம்மியான பன்னீர் சப்ஜி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஆயில் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டு மூணு ஆனியன் சஃபா சாப் பண்ணதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா தனியாக எடுத்து வச்சிடணும். அதே ஆயிலில் 12 பல்லு பூண்டு 2 துண்டு இஞ்சியும் போட்டு கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதிலேயே பன்னீரையும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் 2 தக்காளியும் அரைச்சி வச்சுக்கணும். ஒரு பேனில் ஆயில், ஒரு பட்டை, கிராம்பு, வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண கரம் மசாலா, காரத்துக்கு தேவையான அளவு சில்லி பவுடர், கொஞ்சமாக மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அரைச்சி வச்சுக்க டொமேட்டோவை ஊற்றி அதோட ராஸ்மல் போனதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியன், ஜிஞ்சர், கார்லிக் எல்லாத்தையும் அரைச்சி ஆட் பண்ணிக்கணும். எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 1 டேபிள்ஸ்பூன் தனியா பொடி, 1/2 டேபிள்ஸ்பூன் சாட் மசாலா, ஃபைனலாக 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகமும் மிக்ஸ் ஆட் பண்ணிக்கணும். 1 கப் தயிர் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். கிரேவி திக்காகிறதுக்கு கொஞ்சமாக கேஷ்யூஸையும் அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். தென் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி கொதிச்சதுக்கப்புறமா பன்னீரை போட்டு மூடி போட்டு 10 மினிட்ஸ் வச்சிடணும். ஓப்பன் பண்ணி தேவையான அளவு சால்ட் அண்ட் 2 சில்லிஸையும் கீரி ஆட் பண்ணிக்கணும். மேலே 1 டேபிள்ஸ்பூன் பட்டரையும் போட்டு மெல்ட் ஆனதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ண ஸ்பைசியான எம்மியான பன்னீர் சப்ஜி ரெடி. எம்மியம் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் செஞ்சுருங்க. சப்ஸ்கிரைப் டு அரசு.